அன்பு ஹெட்லைன் ஸ்ரீவி நேரில் நம்ம இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு பிப்ரவரி மாத ராசி பலன்கள். ஸோ அந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னால் பிளானட்டோட பொசிஷனை பார்த்துருவோம். கிரக அமைப்புகளை பார்க்கின்ற பொழுது இந்த பிப்ரவரி மாதம் செவ்வாய் பகவான் மற்றும் சுக்கிரன், செவ்வாயும் சுக்கிரனும் தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறார்கள். எப்பொழுதும் போல் மகரத்தில் சனி பகவான், கும்பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான். ரிஷபம் மற்றும் விருச்சகத்தில் ராகுவும் கேதுவும் இணைந்திருக்கிறார்கள். கூடுதலாக சனியோடு சூரியன் இணைந்திருக்கிறார். இப்போது இந்த பிளானட்டுடைய பொசிஷனை வச்சு தான் நிச்சயமாக உங்களுக்கு எப்படி இருக்குது, இந்த மாதம் உங்களுக்கு என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக உலகெங்கும் வாழக்கூடிய அன்பு நேயர்களே, எல்லா விதமான ஆலய கும்பாபிஷேகங்கள் மற்றும் எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், சண்டி ஹோமத்திலிருந்து ருத்ர ஹோமத்திலிருந்து அதே போல் திருமண வைபவங்கள் அனைத்தும் கை ராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்து கொண்டு வாருங்கள். உங்கள் ராசிக்கான பலனை பார்த்து விடுவோம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசியை பொறுத்தவரையில் தொழில்துறை பிஸ்னஸ் வந்து ரொம்ப அற்புதமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். பிஸ்னஸ் சிறப்பானதாகவே இருக்கும். காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, மேஷராசிக்கு பத்தாம் இடமாக விளங்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்றிருந்தாலும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் அந்த இடத்துல மகரத்தில் சனி பகவானோடு சேர்கிறார். அப்போ சனி சூரியன் சேர்க்கை சிறப்பாக உள்ளது. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னாக்கா, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசாங்க அதிகாரிகள், அரசு துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அரசு சார்ந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், டெண்டர் பிஸ்னஸ் அதெல்லாம் செய்யக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது. குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு பேர் புகழ் விளங்குவதற்காகவும், அதே சமயத்தில் அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போல் அதுங்களுக்கான போஸ்டிங், நல்ல ஒரு நீண்ட நாட்களாகவும் நல்ல ஒரு போஸ்டிங்காக எதிர்பார்க்குறீங்க, இல்லை ஒரு தலைமை இடத்துல நெருங்கி பழகணும்னு ஆசைப்பட்றீங்க, அல்லது உங்களுக்கான பொசிஷன் நல்ல பொசிஷனுக்கு வரணும்னு ஆசைப்பட்றீங்க, அந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அமைகிறது. அதோடு மட்டுமல்ல, அந்த அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். அது நிச்சயமாக டேக்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், பணங்காசு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது இன்ட்ரெஸ்ட்டு சம்மந்தப்பட்டது, மேலும் பெரிய வெளியில் சொல்ல முடியாத பல காரணங்கள் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட சரியாகிறதுக்கான சான்ஸ், ஏன்னா சனி சூரியன் சேர்க்கை நிச்சயமாக உங்களுக்கு பலம் சேர்க்கக்கூடியதாகவும் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய மாதமாகவும் அரசியலை சார்ந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அமைகிறது. ஜென்ரலாக பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, சனி சூரியன் சேர்க்கை பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக தொழில்துறையில் சிறந்து விளங்கும். என்ன தான் ஒரு லாக்டவுன் அந்த மாதிரிலாம் ஒரு கண்ட்ரோல் இருந்தாலுமே கூட, நிச்சயமாக அதையும் தாண்டி கிராஷ் பண்ணி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், அது ஒரு கம்பெனி, ஃபேக்ட்ரி, பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும், நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதம் தேவையான அளவுக்கு நீங்கள் என்ன பட்ஜெட் ஒதுக்கிறீங்களோ, உங்களுக்கு என்ன டார்கெட்டோ, அது நிச்சயமாக நீங்கள் அச்சீவ் பண்ணக்கூடிய வகையில் இந்த பிப்ரவரி மாதம் பிஸ்னஸ் இருக்கும். அதே போல் உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள், தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள் இவையெல்லாம் கூட குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அல்லது உங்கள் தொழில் பிரச்சனைகள் குறைவதற்கு அதுக்கான வழிகள் கிடைக்கிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்கும். மேஷராசி அன்பர்களே, குறிப்பாக தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், நண்பர்களே எதிரிகளாக மாறுவது, அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். குடும்பத்தில் உள்ளவங்களே ப்ராப்ளம் செய்வது, இந்த மாதிரிலாம் கூட நிறையவே இருந்திருக்கும். அதே போல் இடம் சம்மந்தப்பட்டது, சொத்து சம்மந்தப்பட்டது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் சுமூகமான முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. மேஷராசி அன்பர்களே, அதே போல் சொத்து சம்மந்தப்பட்டது, ஃபேமிலி சம்மந்தப்பட்ட வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்டது, போலீஸ் கம்ப்ளைண்ட்டு அந்த மாதிரி என்கொயரி அந்த மாதிரிலாம் சம்மந்தப்பட்டது, அல்லது வக்கீல் அந்த அட்வொகேட் சம்மந்தப்பட்டது, வீண் செலவுகள், வீண் விரயங்கள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் அதுக்கெல்லாம் உங்களுடைய பர்த் சார்ட், பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்கான பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. பொதுவாக போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும் என்பதை தான் இந்த சனி சூரியன் சேர்க்கை, பகைவர்கள் நல்லவர்களே கூட நீங்கள் யாரை ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அவங்களால கூட ட்ரபுள்ஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஸோ நீங்கள் யாருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்களோ அவங்களே உங்களுக்கு இனிமையாக மாறுறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும் மேஷராசி அன்பர்களே. அப்போ பிஸ்னஸை பொறுத்தவரையிலும் வருமானங்கள் சிறப்பானதாகவே இருக்கும், ரொட்டேஷன் நல்ல முறையில் இருக்கும், பணம் கொடுக்கல் வாங்கலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, ஜாபை பொறுத்தவரையில்
நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதிகம் உண்டு. ஜாப் ஓப்பனிங் நல்ல முறையில் இருக்கும், கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே. அதே போல் நீங்கள் ஜாப் மாறுவதோ அல்லது வேறு கம்பெனிக்கு தேடுறது அந்த மாதிரியான முயற்சிகளில் ஈடுபடுவீங்கன்னா கொஞ்சம் அதை தள்ளி போட்டுவீங்க. இப்போதைக்கு ஜாப் மாறுவதை பற்றி யோசிக்காதீங்க. அப்படி ரொம்ப அவசியம், வேலையே செய்ய முடியல என்னால் அந்த இடம் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கருதுவீர்களே, ஆனால் அப்போ மட்டும் ரொம்ப அவசியம் ஏற்பட்டால் மட்டும் அப்போ கூட உங்களுடைய ஒரு ஜாதகத்தை கொடுத்து அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு அட்வைஸ் கேட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட போய்ட்டு நீங்கள் கேட்டு அட்வைஸ் கேட்டு அதுக்கப்புறம் ஜாப் சேஞ்ச் பண்ணுறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். ஜென்ரலாக ஜாப் மாறுவதற்கான வாய்ப்புகள் அவ்வளோ நல்லதாக அமையாது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கனாக்கா ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், அதே போல் டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ், ஸோ இவங்களுக்கெல்லாம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் தான் பெரிய சவாலாக இருக்கும். ஃபண்டு டிமாண்ட் இருக்கும். ஸோ இந்த ஃபண்டு டிமாண்ட்லாம் ஏப்ரல் மாதத்துலேருந்து தான் உங்களுக்கு சரியாகும். அதுவும் ராகு உள்ள வராரு மார்ச் 21ஆம் தேதியிலேருந்து. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும். ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரையிலும் நிச்சயமாக உங்களுக்கு பரிகாரங்கள் கை கொடுக்கக்கூடியதாக அமையும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா சினிமா துறையை பொறுத்தவரையில் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் தேவை. ரொம்ப பெரிய மாற்றங்கள்லாம் எதுவும் நீங்கள் செய்ய வேண்டியது இருக்காது. ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் செய்ய வேண்டியது இருக்கும். ஒரு சில மேஷராசி சினிமா துறை சார்ந்த ஒரு சில மேஷராசி அன்பர்களுக்கு மட்டும் தேவையான ஒரு ஆலோசனைகள், ஒரு கைட்னஸ் அல்லது உங்களுக்கான ஒரு குரு அல்லது ஒரு குரு உபதேசம், இவை மட்டும் உங்களுக்கு என்ன சனி சூரியன் சேர்க்கை இருக்கிறதுனால நிச்சயமாக தகப்பனாக சூரியனை கொண்டால் மகனாக நீங்கள் சனி பகவானை எடுத்துக்கலாம். ஆனால் பொதுவாக சனி சூரியன் வந்து பகை கிரகங்களாக அமைந்து விடுகின்றன. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் நிதானம் பொறுமை தேவைப்படுகிறது. நிச்சயமாக இதுக்கு தான் ஒரு குருவுடைய உபதேசம் அல்லது குருவிட்ட நீங்கள் ஒரு அட்வைஸ் கேட்டுக்கிறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அப்போ உங்களுடைய முன்னோடிகள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சு இருக்க உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள், ஃபேவரபுளாக இருக்கக்கூடியவங்க அவங்கள்ட்ட ஒரு அட்வைஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆஸ்பர் ஒரு பர்த் சார்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட நல்ல முறையில் ஒரு அட்வைஸ் எடுத்துக்கிறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் சினிமா துறையை சார்ந்த அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக கணவன் மனைவி ஒற்றுமை குடும்பம், இந்த குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். பிரிந்த கணவன் மனைவிகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனாலுமே கூட ஏன் பிரிஞ்சோம் அப்படிங்கிறதுக்கான காரணங்களை நீங்கள் நிச்சயமாக தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் உண்டு. அதே போல் திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இவை இரண்டுமே இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீண்ட நாட்களாக திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் குறைந்து மீண்டும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த உறவுகள் மீண்டும் ஜாயின் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே உண்டு. குறிப்பாக அந்த கணவன் மனைவி இடத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனக்கசப்புகள், அது கருத்து வேறுபாடுகள் பிரிஞ்சு இருக்கிறது, தள்ளிப்படுத்துகிறது, ஸோ இந்த மாதிரியான கருத்து வேறுபாடுகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் குறையிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ உங்களுக்குள்ளே வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில விஷயங்களை நிச்சயமாக ஒரு இடத்துலேயே சொல்லி அதற்கான வழியை, அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவருவதற்கான வழியை தெரிந்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அன்பு நேயர்களே, நாம் பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல உலகம் முழுவதும் ஆலய கும்பாபிஷேகங்கள், ஆலய வழிபாடுகள் மற்றும் எல்லா விதமான பரிகாரங்கள், பரிகார ஹோமங்கள், சண்டி ஹோமம், ருத்ர ஹோமத்திலிருந்து ஆயுஷ் ஹோமம் ஆகட்டும், மிருத்யுஞ்சய ஹோமம், சுதர்சன ஹோமம், அதே போல் கம்பெனி ஓப்பனிங், அது மாதிரி எல்லவாக இருந்தாலும் மிகவும் கைராசியான முறையில் செய்து தரப்படும். அதே போல் திருமண வைபவங்கள் மிகவும் கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் சிவாராகி, ஈசனேசன் ஜெய்வாராகி, ஜெய் ஜெய்வாராகி.